ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புகுடி லாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பானிபுரி கடைக்கு தான் போகிறோம். இன்றைக்கி வந்து காலம் தான் நான் சாப்பிட்ருக்கேன், பானிபுரி அளவுக்கு சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி வந்து பானிபுரி சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் எங்கே போகிற ரெட்டவாய்க்கெல்லாம் முன்னாடியே இருக்கும் அந்த கடை. ரெட்டவாய்க்கெல்லாம் முன்னாடியே இருக்கும், அங்கே தான் போய் எப்போவுமே அங்கே தான் வாங்குவோம். அது வந்து 14, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த கடை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு எத்தனைன்னா 16 வருஷமாக அங்கே தான் இருக்குது அந்த கடை. வாங்க நம்ம வீடியோவில் போய் அந்த கடைன்னு பார்ப்போம். இதுதான் அந்த கடை. அந்த கடையில் வந்து காளான், பானிபுரி, இந்த ரசபுரி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அதில் ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே நான் வாலி மாதிரி வச்சுருக்காங்களா, அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்கும் அதெல்லாம். நீங்களும் அந்த கடைக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம பாலும் பானிபுரி வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டில் போய் டேஸ்ட் பார்ப்போம். வாங்க பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தட்டு பிளேட் எடுத்திருக்கேன், ஒரு தட்டு சாப்பிட்ற தட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து குழம்பு. பானிபுரிக்கு வந்து குழம்பு வச்சுருக்காங்க. ரசம் வந்து நம்ம கவர் அவங்கள்ட்ட இருக்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. டிஃபனோ இல்லை ஏதாவது சின்ன கப்போ எதோ எடுத்துகிட்டு போனால் தான் ஊற்றி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல, நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து கடல்ல வாங்க, அப்படியே உடச்சி போடுவோம் பானிபுரி. இப்படி நுணுக்கி விடணும், அப்போ தான் குழம்பு ஊற்றும் போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்படியே உடச்சி போட்டுக்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 21 ரூபா. இப்படியே உடச்சி போட்டுக்கிட்டே இருந்தாலும் உடச்சி போட்டு சாம்பார் சூடாக வர இருக்குமா, கொதிக்கிறது செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். இது நுணுக்கி தான் போடுவேன், நுணுக்கி போட்டால் தான் வேறு லெவலாக டேஸ்ட் கிடைக்கும். இதில் வந்து பொரி, கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து இது பண்ணிவிட்டு உடச்சி போட்டுட்டு அது மேலே தூவி விடணும். இது நல்லா இப்படி நுணுக்கி விடணும். நுணுக்கி விட்டால் செம்ம டேஸ்ட்னால் வேறு லெவலாக இருக்குது. இந்த பொரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் இப்படியே தூவி விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாம்பார் எடுத்து அவுத்துக்கலாம். இருங்க நான் கட் பண்ணிக்கிறேன் வீடியோ. நல்லா ஊற்றியாச்சு. இப்போ ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா இப்படி கலரு விட்டுட்டு நல்லா அது ஊறினக்கப்புறம் சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். இதை நல்லா ஊறட்டும், ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும், நல்லாயிருக்கும். ஏன்னா சூடாக இருக்கா. இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சது இந்த சுண்டல் தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுண்டல். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூடாக இருக்குது, இது கையால் பறஞ்சுவிட்டாலே செம்ம டேஸ்ட்டு தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் இப்போல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, என்ன மாதிரிலாம் சொல்லுங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் சாப்பிட்டா. நீங்களும் சாப்பிடு பாருங்க, நம்ம டேஸ்ட் பார்ப்போம் வாங்க. இதுதான் நைட்டுக்கு எனக்கு சாப்பாடு இன்றைக்கி. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஊறட்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்போது வேறு லெவலாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்னைக்கு நைட்டு சாப்பாடே எனக்கு இது தாங்க. செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் மேம். எனக்கு இதில் வந்து பிடிச்சதே குழம்பு தாங்க ரொம்ப பிடிக்கும் இதில். ஏன்னா இதுதான் செம்ம சூடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இப்போலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கை தான் எங்களோட வெற்றி. செம்ம சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு காமிக்கிறேன், எல்லாம் சாப்பிட்டு எப்படிலாம் சாப்பிட்ருக்கேன். நான் கொஞ்சம் என்னோடய பங்கு வந்து சாப்பிட்டேன். இது வந்து அம்மாவுக்கு, அம்மா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேசிச்சு சாப்பிட்டேன். ஓகே முடிஞ்சு. இது அம்மாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு அவ்வளோக்கு சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீதியெல்லாம் நான் சாப்பிட்டேன். ஓகே ஓகே, நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் இப்படியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் கடையில் சாப்பிட மாட்டேன், எப்போவுமே வீட்டுக்கு வந்து தான் உட்காந்து சாப்பிடுவேன்.
ஏன்னா கடையில் வந்து உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொச்சமாக, ஏன்னா கடையில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சாப்பிட முடியாது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கடையில் சாப்பிட முடியாது. ஏன்னா வீட்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக வீட்டில் உட்காந்து ஃப்ரீடமாக சாப்பிட்லாம், அங்கேனா நின்றுக்கிட்டே சாப்பிட்ணும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டேன், எப்போ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். வாழ்க வாழ்க தமிழ்.